So high. So hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு ஷோக்கு வந்திருக்கோம். மறக்காம வெளிய போறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு போங்க. கலர் கலரா வைரஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மறக்காம மாஸ்கை வாஷ் பண்ணிட்டு போட்டு போங்க. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு. சோ இன்னைக்கு வந்து என்ன ஷோ பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நார்மலாவே ரெண்டு ஷோ ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். பொறுமையா விடலாம் எடிட் பண்ணி விடலாம் அப்படினு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தா இந்த இஷ்யூ பத்தி வந்துச்சு. சோ இன்னைக்கு இந்த வீடியோ விட்டாகணும் அப்படினு சொல்றதுக்காக நான் இன்னைக்கே ஷூட் பண்ணி இன்னைக்கே எடிட் பண்ணி விடலாம் அப்படினு பிளான்ல இருக்கேன். விஷயம் என்னன்னா வந்து இந்த PSBB ஸ்கூல். ஸோ இந்த PSBB ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் விவாதம் மேடை பண்ணுறாங்க, நியூஸ் சேனல்ஸில் பேசுகிறாங்க. நம்மளும் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு இருக்கும்போது நீ அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்பெல்லாம் கிடையாது. நார்மலாக இது எப்போ வந்து யூடியூப் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சதோ ஸோ அதை பற்றி பேசுகிற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். PSBB ஸ்கூல், இந்த ஸ்கூலில் வந்து நார்மலாக ஒரு டீச்சர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பொண்ணுக்கிட்டேயோ நார்மலாக எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும், ஒரு பொண்ணுக்கிட்ட கூட இல்லை, எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் வேறு வேலையை காட்டியிருக்காரு. ஸோ அந்த வேலையை காட்டும்போது என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணு ஒரு கட்டத்தை மீறி வெளியே சொல்லியிருக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூல்லேயே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரினா இந்த மாதிரி தப்பான விஷயம் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த டீச்சர் ஏன் எப்படி அடிக்கிறீங்க, அடிக்கலாம் கூடாது, இது வார்னிங், இதுக்கு மேலே கை வைக்கக்கூடாது பசங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மனுஷன் ஆன்லைன் கிளாஸில் டவலை கட்டிட்டு வந்து அசிங்கமாக உட்கார்றாரு. இதை வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமா. PSBB இந்த ஸ்கூலை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் யாருன்னு தெரியும், இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியும், இது எப்படி வளர்ந்துச்சு, ரத்தம், அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு அதெல்லாம் போடல, ரத்தம் சதை இதெல்லாம் போட்டு தான் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரஸ்டி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து நார்மலாகவே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் அப்படின்னா மதம், ஜாதி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ், பணக்காரன் ஏழை இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கு தான் யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுக்குறாங்க, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இவங்க ஆடை நான் ஒன்று பார்த்தேன், அந்த ஆடை நான் போடக்கூடாது, ஏன்னு அதுக்கு தான் கடைசியில் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஆடை நான் போடக்கூடாது. ஸோ இந்த ஆடில் வந்து என்னென்னா முக்கால்வாசி அப்படியா, வாங்க 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 உட்காருங்க, சாப்பிட்டேலா, அடடடடா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த கம்யூனிட்டி பேரை சொல்கிறத நார்மலாகவே சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து அவங்க பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை வந்து தூக்கி பேசுகிற மாதிரியே என்ன ஸ்கூல் படித்தாருன்னு சொல்லவே இல்லையே, அடடா PSBBயா, அப்போ முகூர்த்தத்தை 15ஆம் தேதியே வச்சுப்போம். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பவர், பிராமின்ஸ் பவர், கம்யூனிட்டி பவர் அப்படிலாம் கிடையாது, டோட்டலாகவே பவர் தான். அந்த பவர் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். இந்த பையன் வந்து என்னென்னா நார்மலாகவே காலங்காத்தால் எந்த ஸ்கூல்லையாவது நீச்சல் கிளாஸ் வைப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிலங்க. ஆனால் வந்து நீச்சல் கிளாஸ் வைப்பாங்கன்னே கூட இருக்கட்டும், 3 செக்ஷன் சேர்த்துலாம் வைக்க மாட்டாங்க. 3 செக்ஷனை கூப்பிட்டு போயிட்டு நீச்சல் குளத்தில் அந்த ட்ரெயினரோ சாரோ யாராக வேணா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல இல்லாமல் ஃபன் பண்ணுறதுக்கு வெளியே போயிருக்காங்க. ஃபன் பண்ணுறதுக்குனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரதுக்கே ஜாலியாக வெளியே போயிருக்காங்க. பசங்களை தனியாக விட்டுட்டு பசங்க பார்த்துப்பாங்க, பசங்க இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன இருக்குது, நிறைய கும்பலில் வந்து கும்பல் இதாக ஒரு பையன் வந்து தண்ணியில் முழுகியிருக்கான். முழுகினது மட்டும் இல்லாமல் அந்த பையன் எப்போ இறந்தும் போயிருக்கான். இது வந்து அந்த ஸ்கூலில் நடந்தது, PSBB என்ற ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம். அந்த பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. அங்கே போட்டதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லை. நியாயப்படி எங்கள் சார், நான் ஃபுட்பால் ஆடும்போது நார்மலாகவே எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்புவார். அவர் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அது அவரே அடிச்சிருந்தா கூட அப்படி தான் பண்ணுவார். மூச்சு திணறல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் பண்ணிகிட்டு இருந்தவரோட பையன். இவர் வந்து இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவரெலாம் கிடையாது. ஆனால் வந்து இவரை கூப்பிட்டு போயிட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. இந்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இவரும் ஒரு பையனை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து பையன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஸ்கூல்லேருந்து இவ்வளோ தான் மேட்ரு. அவர் பதறியாச்சுன்னு எல்லா ஹாஸ்பிட்டலும் தேடி இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் நீங்கள் ஏன் கதறி நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி என் பையனை காணோம் அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சன் அப்படின்னு சொன்னோன்னே கூப்பிட்டு போயிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பையன் இறந்து கிடக்கிறான். சரிங்களா, ஒரு பையன் இறந்து கிடக்கிறான்னா அவங்க அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஸ்கூலில் தானே ப்ளேம் பண்ணுவாங்க, பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கூல் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, பிஎஸ்பிபி என்ற ஒரு பவர் இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நான் பிராமின் கம்யூனிட்டி அதை பற்றிலாம் பேச வரல. இதே வருஷத்தில் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. எப்படி ஜியான் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. இந்த ஸ்கூலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு காலங்காத்தால் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது அங்கே ஒரு ஹோல் இருந்திருக்கு, அது உள்ளே விழுந்து இறந்து போயிடுச்சு. இந்த இஷ்யூ நிறைய பேருக்கு தெரியும். அது நடந்த அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அந்த பஸ் டிரைவர் இது ஏன்னா கான்ட்ராக்டை வந்து ப்ரைவேட்டை கொடுத்துருந்தாங்க போல், அந்த ப்ரைவேட்டோட கான்ட்ராக்டரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இது அதே வருஷம் தான் நடந்திருக்கு. பவர் வந்து எங்கே வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு இங்கே தெரியுதா? எல்லோரும் உங்களுக்கு தப்பு தப்பாக பேசலை. அதாவது இவங்க பேசும்போதெல்லாம் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேசுகிறாங்கன்னா, வணக்கம் நான் மதுவந்தி பேசுகிறேன், இப்போது சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு பயங்கரமான அசிங்கமான ஒரு நிகழ்வு, ஒரு ஸ்டூடெண்ட் பத்மா சேஷாத்ரி பள்ளியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் திரு ராஜகோபால் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு அலிகேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் அலிகேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட். ராத்திரியே ஒரு 12 மணிக்கு அவர் ஒரு வெரி ஸ்ட்ராங் இமெயில் டீன் அண்ட் டைரக்டர் பிளஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் அப்பா அமுச்சு வச்சிருக்காரு. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தான் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அந்த ஆடில் கூட வந்து நார்மலாக வந்து யார் அப்போ எனக்கு சொல்லி தருவா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த பேரை வந்து நார்மலாகவே வந்து இவங்க வந்து ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரஸ்டிலாம் கிடையாது, ஹோல் மேனேஜ்மெண்ட்டு அவங்க ஸ்கூலில் தான் நடக்குது. அவர் தம்பியாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், தே ஆர் ஓனிங் தட் இன்ஸ்டிடியூஷன். பார்ப்போம் இன்னும் விண்ணப்பத்தை அவர் அதில் சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய பாட்டி திருமதி வைஜிபி ரத்தத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி வளர்த்து விட்ட மாபெரும் ஸ்தாபனம் இது. எனக்கு ஒன்று புரியலைங்க, என்னன்னா இவங்க வந்து அந்த பெரியவங்களை வந்து சொல்கிறாங்க ரத்தத்தையும் வந்து சதையும் எல்லாம் சேர்த்து வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு குழந்தைய சேர்க்கும்போது கூட அவங்க ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி தான் வந்து அவங்க சம்பளத்தை வந்து வச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் டொனேஷனு கண்ட்ராவிலாம் கொடுத்து கொண்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அப்போ அதெல்லாம் எங்கே போவோம்? இவங்க பாக்கெட்டுக்கு தானே போகுது. ரத்தத்தை பிடிங்க அப்போ சம்பாரித்து ரத்தத்தை அப்படியே வந்து அவங்க ரத்தத்துலேயே கட்டினாங்களாமா? எல்லாம் இவங்களோட ரத்தத்தில் சேர்த்து தானே அதை கட்டினது. அப்போ அவங்க கேள்வி கேட்டால் வந்து அசிங்கமாக இருக்குது. அதாவது அந்த இன்ஸ்டியூஷனே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. யாரையும் அந்த இன்ஸ்டியூஷனை அசிங்கப்படுத்தலை, அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு டீச்சர் இப்படி நடந்துக்கிறான், இவ்வளோ நாளாக கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் கேட்குறாங்க. அது இவங்களுக்கு வந்து தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. அவங்க பேருக்கோ இல்லை இந்த ஸ்தாபனத்தோடைய லெகசி இதுக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது. அப்படி வந்தால் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். பவரு ஆட பவரு, இதுதான் பவருன்றது. அப்படி பார்த்துக்கிட்டா நாங்கள் சும்மா ரவுடி அப்படின்னா உங்கள் எப்படி சொல்ல, இவங்க வந்து நிறைய பேசுவாங்கங்க, நான் தப்பாக சொல்லலை. கா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து, இதை மட்டும்தான் பிராமணர்கள் என்றைக்குமே சொல்லுவோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. லோகா சமஸ்தா சர்வே ஜனான்னா அனைவரும், இதில் மதம் ஜாதி எந்த பேதமும் கிடையாது. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. சீரியஸாக சொல்கிறேன், இதுங்க வந்து வெறும் பவரை வச்சுட்டு ஆடிட்டுருக்கு. இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இந்த இடத்துல அவங்க இருக்காங்க, நீ என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நான் போட்டால் கூட எப்போ எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் இல்லை எப்போ இந்த வீடியோ பிளாக் ஆகும்னு எனக்கு தெரியாது. இதுதான் முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம். அப்புறமா என்னை ட்ரோல் பண்ணுற கண்மணிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் உங்கள் ஸ்கூலுன்னு ட்ரோல் பண்ணுறீங்களே, ஆமாம் இது என் ஸ்கூல் தான். எப்படி என் ஸ்கூல்? நான் படித்த ஸ்கூல், நான் நடத்துகிற ஸ்கூல் இல்லை. உங்கள் ஸ்கூலில் நீதாமா படிப்பேன், வேறு யார் படிப்பா சொல்லு பார்ப்போம். என்ன மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, பாஸ் அவுட் ஆயிருக்காங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் எல்லாருடைய ஸ்கூலும் தான் பிஎஸ்பிபி. ஸோ இது கண்டிப்பாக அசிங்கமான ஒரு விஷயம். இதுக்கு சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கோ என் தந்தைக்கோ கிடையாது. இதை தான் நாங்கள் சொல்லவே சொல்லியிருக்கோம். இதை வந்து 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இவன் இத்தனை வருஷம் இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நீங்கள் அப்போலாம் ஆக்ஷன் எடுக்கல, இப்போ வந்து தக்க தண்டனை நாங்கள் கொடுக்குவோம், கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் வந்து பணி புரிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறாங்க. ஏன் அப்போ முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை இதில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கோம், அந்த பொண்ணுங்க எத்தனை பேர் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது, இவங்க தான் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது, அப்புறம் எப்படி இவங்களுக்கு கவலை இருக்கும்? ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் உள்ள புகுத்தி பிராமின் நான் பிராமின் க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா ஹிந்து முஸ் ஏங்க எனக்கு சத்தியமாக பிராமின்லேயே ஐயர் ஐயங்காரம் மட்டும்தாங்க தெரியும். இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு கூட தெரியாது. இவங்க இப்படி நடத்துகிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லித்தராங்கன்னா இவங்க கூப்பிட்டு போயிட்டு அக்ரகாரத்தில் சொல்லித்தரட்டும். ஸ்கூல் இஸ் நாட் அக்ரகாரம், ரைட்? ஸ்கூல் அக்ரகாரம் கிடையாது. நீ அக்ரகாரத்தில் கூப்பிட்டு போயிட்டு பூனல் போட்டு குடுமி வச்சு டவலை கட்டிட்டு இந்த வேஷ்டி கட்டின்னு போயிட்டு ஜெயிலி வந்து குளத்தில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து கிளாஸ் எடுப்பா அப்படின்னு சொல்கிறேன்னா அது ஓகே ஃபைன். இது ஸ்கூலு. நீ ஸ்கூலில் வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி பேசுகிறதே தப்பு. நீ யூனிஃபார்ம் கொடுக்குற, யூனிஃபார்மை கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு நீ ஃபீஸ் கட்டலனாப்பா நீ வந்து போப்பா, நீ உள்ளே போப்பா, நீ ஏன்ப்பா ஃபீஸ் கட்டல, என்னப்பா ஜோசஃபே போப்பா வெளியே அப்படின்றது அது என்ன கணக்கு? உங்கள் கம்யூனிட்டி இருக்கிறவங்க நீங்கள் தூக்கி பேசுகிறீங்க, நீங்கள் அப்புறம் மற்றவங்களே இறக்கி பேசுகிறீங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற ஆளுங்களே அப்படி தான் பண்ணுறானுங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா அது ஸ்கூலில் படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நார்மலாகவே இப்படி தான் நடக்கும் அந்த ஸ்கூலில், இப்போ தான் எல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து போக போக நிறைய ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி அலிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இவங்க ஸ்கூல் பண்ண ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இன்னும் வெளியே வரும். ஆனால் இவங்க பண்ணுறது நியாயம்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறது தான் இரிட்டேஷனாக இருக்குது எல்லாருக்கும். இன்னும் இந்த திமிரு அடங்கலை, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. முஸ்லிம், கிறிஸ்டியன், ஜெயின், சிக் இந்த மாதிரி இந்த தப்பான அரசியலை தயவு செய்து விளையாடாதீங்க. அரசாங்கத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, இங்க இதுல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு முழு ஒத்துழைப்பை எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க கண்டிப்பா கொடுப்போம். நாங்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டிருக்கோம். இப்போதைக்கு தற்காலிகமாக ராஜகோபால் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தி எங்களுக்கு வந்தது, அதுதான் கரெக்ட் ஸ்டெப். உங்க பசங்களை நீங்க நார்மலா ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ இல்லை காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த குழந்தைகிட்ட என்ன நடந்தது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பற்றி மட்டும் விசாரிக்காமல் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கேட்டால் அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் அப் ஆச்சுன்னா இந்த மாதிரி நாயங்களெல்லாம் கொஞ்சம் தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று இதில் வந்து இன்னொரு கட்டத்துக்கு போவோமே, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். யுவர் வீடியோ ஹஸ் பீன் பிளாக்டு பிகாஸ் இட் மே கண்டெயின் மியூசிக், ஆடியோ ஆர் வீடியோ தட் பிலாங்ஸ் டு சம்வன் எல்ஸ். ஓகேவா? கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லவ் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் வந்து ஹெச் ராஜாவை பற்றின சில கமெண்ட்ஸ்லாம் அடிச்சிருப்பாரு. ஓகே, யுவர் வீடியோ மேட்ச் 17 seconds ஆஃப் த வீடியோ ஓன்ட் பை ட்ரெண்ட் லவ். நார்மலாக இவங்களை பற்றி ஒரு நியூஸ் ஃபேஸ்புக்கில் போட்டாலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டாலோ இல்லை வந்து நார்மலாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டாலோ they are giving a copyright strike and they are giving a claim and the video block பண்ணப்படுது, எல்லாமே பண்ணப்படுது. எதுக்குன்னு எனக்கு தெரியல, யார் block பண்றான்னு சொல்லிட்டு copyright strike பாக்கும்போது ட்ரெண்ட் லவ். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு எதுக்கு தூது போனாங்களோ அதே கோஷ்டி தான் வந்து திருப்பி இந்த வேலைகளை பாக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஒன்னு, உங்களை பத்தி கருத்து சொல்றாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நீங்க வந்து அடைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு யூடியூப் சேனலில் வந்து உங்கள் பேர் மதுவந்தி அர்ச்சனா அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அனுப்புறீங்க, அதுவும் ட்ரெண்ட் லவுட்லேருந்து வருது. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதை வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக உங்களை பற்றி யாரும் தப்பாக பேசலை, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல, அசிங்கமாக பேசலை, உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் பேசலை. அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு நாய், அதாவது ராஜகோபாலன் மாதிரி ஒரு காம வெறி பிடிச்ச நாயை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ இப்போ இந்த ராஜகோபாலனுக்கு என்ன அதிகபட்ச தண்டனையை கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து மற்ற டீச்சர்ஸ் இப்போ வந்து எந்த ஸ்கூலில் வேணால் என்ன வேணால் நடந்துகிட்ருக்கலாம், வெளியே வராமல் இருக்குது, அந்த மாதிரி டீச்சருங்களுக்கு கொடுக்குற செருப்படி இவனுக்கு கொடுக்குற தண்டனை. இது இவங்க வந்து காப்பாற்ற பார்த்தாங்க, இதை வந்து அப்படியே பேசினே இருப்பானுங்கடா, அப்புறம் இப்போ அடங்கிடும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், இந்த ராஜன் இஷ்யூ மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இது வேறு மாதிரி கொண்டு போகப்படும். சோஷியல் மீடியா ஆஸ் வெல் அஸ் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அஃபெக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் விக்டம்ஸே நிறைய பேர் வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது வேறு மாதிரி போகும். ஸோ இதை வந்து அவங்கக்கிட்ட விட்டுருவோம். இந்த சேனலுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூலாம் பிடிக்காது. யூடியூபுக்குன்னு பிரச்சனை வரும்போது இந்த சேனல் வந்து நிற்கும். So, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. தக்க தண்டனையை வந்து அந்த ராஜகோபாலன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொடுமை நடக்குதோ அந்த மாதிரி விக்டிம்ஸா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எதா இருந்தாலும் எடுத்து போடுங்க. முகமுடியை கீழ்ச்சி தள்ளுவோம். Thank you so much. Bye. மறக்காம எங்க போறதாலும் மாஸ்க் போட்டு போங்க. Bye.